எங்க அம்மா என்ன 18 வயசா இருக்கும்போது இறந்துட்டாங்க, கேன்சர்ல இறந்தாங்க. எங்க அம்மா இறந்த அன்னைக்கு எங்க அம்மா ரொம்ப காஃபி விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க அம்மா இறந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 43 வருஷம் ஆச்சு நான் காஃபி சாப்பிட்றது. அந்த வயசுல எனக்கு அம்மாவுக்கா ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அம்மாவுக்கு பிடிச்ச ஒண்ணு நம்ம விட்டுருவோமே அப்படின்னு விட்டேன். 43 வருஷமா காஃபி சாப்பிடல, அது அம்மாவுக்காக. அந்த அம்மா வந்து இன்னைக்கு இருந்தா நான் அவ்வளவு வளர்ந்துருக்கேன், பேரும் புகழ் வாங்கியிருக்கேன், எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் சம்பாதிச்சிருக்கேன், நம்மளுடைய அந்த வளர்ச்சியை பார்க்க இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு எப்பவுமே இருக்கும். எங்க அப்பா வந்து நான் 2001 எம்எல்ஏ ஆனதை பார்த்தாரு, 2 கல்யாணம் ஆனதை பார்த்தாரு, 2 குழந்தைங்க பிறந்ததையும் பார்த்தாரு. 2002 தான் இறந்தார். நான் என்னுடைய வளர்ச்சியெல்லாம் பார்த்தேன், நிறைய படங்கள் நடித்து பெரிய ஆனது, எம்எல்ஏ ஆனது எல்லாம் பார்த்தாரு. எங்கள் அம்மா எதுவுமே பார்க்கல. எப்பயுமே எங்கள் அம்மா மேலே எனக்கு அளவறியாக ஒரு பாசம் உண்டு. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. 4 வயசுல தெரிஞ்சு. 4 வயசுல எப்படி, ஹவ் டிட் யூ கம் டு டர்ம்ஸ் வித் இட்? 4 வயசுக்கு தெரிஞ்சவனே நானும் இப்போ உட்காந்து ரொம்ப அழுதோம், நானும் அழுதுவோம், என்ன பண்ணுறேன்னு தெரியலனு. அப்படியே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு டாக்டராக விசாரிச்சு அந்த மஸ்குலர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இந்த குழந்தை வந்து 10 வயசுக்கு மேலே நடக்க முடியாமல் போயிடும், 17 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாங்கன்னே சொன்னாங்க. அதனால் எங்கள் ரெண்டு பேரும் உடஞ்சிட்டோம். என்னடா பண்ணுறது அப்படின்னு நான் சமாளித்தேன். இல்லாமல் அப்படி தான் சொல்லுவாங்க, உடம்பா டாக்டர் சொல்கிறதெல்லாம் நடக்க போதை விட நம்ம பார்த்துக்குவோம். அதேமாதிரி 10 வயசுல வீல் சேரில் உட்கார்ந்தோன்னே எங்களுக்கு பயம் வந்துச்சு. சொன்ன மாதிரியே அந்த அடுத்த 5-6 வருஷத்தில் நடந்துருச்சு அப்படின்னு. இப்போ அடுத்து நம்ம பிள்ளை ரொம்ப நாள் இருக்க மாட்டானோங்கிற பயம் வந்ததுனால தான் இமீடியட்டாக டிசிஷன் எடுத்து டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது சொன்னாங்க, அவனை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அதுதான் பெரிய மெடிஷன் தான். அப்போ அவன் லைஃப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னா அவன் அமெரிக்காவில் இருந்தால் பெட்ரு, எல்லாம் நல்ல என்வைரன்மெண்ட், எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவனுக்கு வசதிகள் இருக்குது, அவனை இண்டிபெண்ட்டாக அவன் எல்லாருக்கும் சுற்றலாம், அவனுடைய தாட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும், நல்லா அவன் கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுங்க. அது சொன்னதுனால தான் அதை இன்றைய வரைக்கும் கடைபிடிச்சி பண்ணிட்டு வரோம். உங்களை வந்து ஒரு ஆண் தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சாங் எல்லாம் போட்டு போ, உங்களோட விஷுவல்ஸ் தான் போடுறாங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு சிறந்த தந்தை சிறந்த தாய் தான். எங்கள் பிள்ளை கொஞ்சம் முடியாமல் இருக்கிறனால நாங்கள் ஸ்பெஷல் கேர் கொடுக்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தந்தைகளுமே எல்லா தாய்மார்களுமே சிறந்தவங்க தான். நாங்கள் கொஞ்சம் மீடியாவில் இருக்கிறோம், சினிமாவில் இருக்கிறோம், அரசியலில் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி தெரியுது, அவ்வளோதான் ஒழிய. நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக கேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து 2 மகன்கள், மகள் இல்லை, மகள் இல்லைன்னு ஒரு பொண்ணு இல்லையான்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? தான் மறு மகளை எடுத்துருக்கோமே. அந்த பெண்கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த பெண்ணு கல்யாணம் ஆனது சொன்னேன், அந்த பொண்ணுகிட்ட அதான் சொன்னேன், நீ வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகள்மா, மறு மகள்மா, நீ எங்கள் வீட்டில் இப்போ உம்பளை பிள்ளை இல்லை, நீ தான் ஒரு உம்பளை பிள்ளை, அவனை பையனை வந்து நீங்கள் எல்லா விதத்துலையும் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், ஒரு சிறந்த தாயா, ஒரு சிறந்த சகோதரியா, சிறந்த மனைவியா, எல்லா விதத்துலையும் எல்லா ரோலையும் நீ இருந்து அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அங்கல் அப்படின்னா எதிர்பாராம உங்களை மகிழ்ச்சிக்கு உண்டாக்கின, உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்த கமெண்ட் என்ன? ஆடியன்ஸ்கிட்ட இருந்து இல்லை யார்கிட்ட இருந்தோ வந்தது? அதான் நீங்கள் உலகம் பூரா சிறந்த தந்தைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது நான் எதிர்பார்க்கல. நான் என் பிள்ளைக்கு செய்கிறேன், அவ்வளோதான். என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்யணும்னு செய்கிறேன். அது இன்றைக்கி உலகத்தில் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் தான் உலகத்தில் இன்றைக்கி சிறந்த தந்தைன்னு ஒரு முன்னுதாரணம் நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.